remember we met. I can tell by your smile. You hadn't been with a good girl like me in a while. Yeah, you were impressed. Couldn't leave me alone. Text me. எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நிழல்ல நிஜம் நிகழ்ச்சியில இன்னைக்கு உங்களை நான் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒரு உண்மையான நிகழ்ச்சியை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரியா? ஒரு நாள் சாயங்கால நேரத்துல மாடியில உட்காந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு பார்க்கும்போது காக்கைகளோட சத்தம் பயங்கரமா கேட்டுட்டு இருந்தது. முதல்ல ஒரு காக்கா, அப்புறமா ரெண்டு காக்கா, மூணு காக்கான்னு பார்த்தா 50க்கு மேல காக்கைகள் ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள வந்துச்சு. எல்லாம் கூடி மேல நின்று பயங்கர சத்தம். சரியா? தலையில வந்து அடிக்கிற மாதிரி சிறகுகளை வச்சு பக்கத்துல வரைக்கும் வந்து அந்த காக்கைகள் போட்ட சத்தத்தை பார்க்கும்போது இதோ ஒண்ணு நடந்திருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட முடிஞ்சது. அப்ப என்ன பண்ணோம்? மாடியில இருந்து கீழே இறங்கி வந்துட்டோம். கீழே இறங்கி வரக்கூடிய சமயத்துல பார்த்தாக்கி அப்படியே அந்த காக்கைகள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னு தலைக்கு மேல ரொம்ப பக்கத்திலேயே வந்து வட்டம் போடுது. என்னடா அப்படின்னு பார்த்தா கீழே ஒரு கருப்பு கலர்ல ஒரு சிறகு மாதிரி இருந்தது. காக்கையோட சிறகு மாதிரி விழுந்து கிடந்தது. அந்த சிறகை பார்த்துட்டு ஐயோ, இதை பார்த்துதான் என்ன பண்ணிருக்குது, காக்கை தன்னோட ஏதோ குஞ்சு காக்கா இருக்குதோ இல்லைன்னு சொன்னா ஏதோ ஒரு காக்கா அடிபட்டு விழுந்துட்டு அப்படின்னு நினைச்சிட்டு பயங்கரமா சத்தம் போடுது அப்படின்னு நினைச்சிட்டு என்ன செய்தோம், அதை போய் எடுத்து மாத்திரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போனா விடுமா, எல்லாம் வந்து தலையில டப்பு டப்பு டப்புன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டு பயந்து என்ன பண்ணிட்டோம், வீட்டுக்குள்ள அப்படியே ஓடி போயிட்டோம். டீ குடிச்சிட்டு இருந்தோம் எல்லாருமா சேர்ந்து. பிறகு என்ன ஆச்சுது, கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும்போது இன்னும் சத்தம் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குது. கீழே வரைக்கும் காக்கைகள் வந்து அந்த கருப்பு சிறகை சுத்தி உட்கார ஆரம்பிச்சிட்டு. அப்ப எனக்கு ஒரு சந்தேகம், இந்த காக்கையோட சிறகு வந்து விழுறதுக்கு வாய்ப்பு இல்லையே, இல்லைன்னா காக்கை குஞ்சு போலயும் அது இல்லை, அடிபட்ட காக்கை போலேயும் இல்லை, அப்போ அது என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தைரியத்தை வளர்த்துக்கிட்டு ஒரு டவலை எடுத்து அப்படியே மேலே தலைக்க மேலே நல்லாவே வீசிக்கிட்டு போய் பார்த்தா அதாங்க நம்ம சொல்லுவோமே, தலையெல்லாம் கொஞ்சம் போல முடியக்கூடிய சமயத்தில் அதை கூடுதலாக காணிக்கிறது வேண்டிய ஒரு குஞ்சம் கெட்டுவோமே, அப்படி நீளமாக கருப்பாக சின்ன சின்ன நூல் மாதிரி ரொம்ப அழகா குஞ்சம்னு சொல்லுவோம், குஞ்சலனேன்னு சொல்லுவாங்க. இந்த குஞ்சம் தான் எங்கே பண்ணி கிடக்குது, அப்படியே தரையில் விழுந்து கிடக்குது. இதை மேலே இருந்து பார்க்கும்போது காக்கைகளுக்கு என்ன தோணிருக்குது, இது ஏதோ நம்முடைய குஞ்சு காக்கா போல இருக்குது, இல்லை ஏதோ ஒரு காக்கா அடிபட்டு விழுந்துட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு காக்கா இல்லைங்க, அப்புறமா 100க்கும் மேலான காக்கை கூட்டங்களே என்ன பண்ணிட்டுது, அந்த இடத்த வந்து சூழ்ந்துட்டுது. அப்புறமா அதுகளை விரட்டுறதுக்கு பட்ட பாடு இருக்குதே, பெரிய பாடாகி போச்சுது. ஒரு விதம் பக்கத்தில் வந்திருந்து அது என்ன ஏது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்ச பிறகுதான் அந்த காக்கை கூட்டங்கள் என்ன பண்ணிச்சதுன்னா கலைஞ்சு போச்சுது. இப்போ ஒரு பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது, காக்கா கூட்டத்தை பாருங்க அதுக்கு கற்றுக் கொடுத்தது யாருங்க, ஒன்னா இருக்க கற்றுக்கணும், இந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும் அப்படின்னு ஒரு திரைப்பட பாடல் உண்டு. அந்த பாட்டு சொன்ன மாதிரி ஏதோ தன்னை போல இல்லைன்னா தன்னோட இனத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத உணர்ந்து கொண்ட அந்த காக்கைகள் என்ன பண்ணுது, தன்னுடைய இனத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தைரியமாக வந்து மனிதர்கள் என்ன, யார் வந்தா என்ன, நாங்கள் எங்களுடைய அந்த இனத்தை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஒன்னாட்டு சேர்ந்து குவிஞ்சதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. இதுலேருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சிட முடிஞ்சுது, உண்மையாகவே அது காக்கையே இல்லை, ஆனாலும் அது காக்கையாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்திலேயே வந்து அதை எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு அதுக்கு பண்ண முயற்சியை யோசிக்கும் போது உண்மையாகவே மனிதர்களாகிய நாம் அதுகிட்ட இருந்து நிறைய விஷயங்களை படிக்க வேண்டியது இருக்குது. பகிர்ந்து கொடுக்கறது மட்டும் இல்லைங்க, ஒற்றுமை உணர்ச்சியும் அன்னைக்கு காக்கைகளிடமிருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னங்க தெரியுதா, ஒரு காக்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிசாரமாக நினைக்கிறோம், சுறுசுறுப்பு அதிகாலையான எதையும் எதிர்பார்க்காம அதோட உணவை தேடி போகிறது என்ன, ஒற்றுமை என்ன, பகிர்ந்தளிப்பு என்ன, இதையெல்லாம் நாம் இந்த ஜீவன்களிடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டாமா என்ன, கடைபிடிக்கவும் செய்யணும். நன்றி, வணக்கம்.